இன்று மகா கால பைரவாஷ்டமி கால காலமாய் கடந்து நம்முடன் வந்த தீவினை யார் நினைத்தும் தீராது அவ்வினை நீல நிறத்து நாயகன் அந்த கால பைரவனை நினைத்தாலே தீரும் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி இன்றைக்கி நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் கால பைரவரை வழிபட்டால் எல்லா தேய்ப்பிரை அஷ்டமியுமே பைரவருக்கு உகர்ந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வர மகா கால பைரவாஷ்டமி மிகவும் சிறப்பானது ஒரு நாள் இவரிடம் நவம்பர் பதினாறாம் தேதி அது வந்து வந்திருக்கிறது இந்த பைரவ வழிபாட்டை ஆரம்பித்தவரே ஆதிசங்கரர் தானா பகவத் ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் எழுதின அந்த கால பைரவாஷ்டவும் மிகவும் பிரசித்தி பெற்றது அது நம்ம சேனலில் கூட என்னுடைய தோடி மிஸ்ஸஸ் ராஜவுந்திரே அவர்கள் சொல்லியிருக்காங்க அதோட லிங்க்கையும் நான் இதோட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்பி வைக்கிறேன் जसेव्यमानपावनाघ्रिपङ्कजं व्यालयज्ञसूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादियोगिवृन्दवन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथकालभैरवं भजे काशिन भैरवर्गमेव माटो அங்கே போனால் இந்த இதுக்கு முக்கியமாக போகணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் காசிக்கு போனோம்னாக்க இந்த பைரவர் எதுக்காக நம்ம வந்து வழிபடணும் இது பயத்தை அகற்றும் ஒரு வழிபாடு நம்ம அகத்தை அழித்து நன்மையை தரும் எல்லா விதமான பயம் வாழ்க்கையை பார்த்து பயம் வறுமையை பார்த்து பயம் நோயை பார்த்து பயம் அப்படி எல்லா விதமான பயம் இப்போ நம்ம சொல்லியா டிப்ரெஷன் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் இந்த பைரவரை வழிபட்டால் அந்த பயமெல்லாம் தானாகவே அகன்றுவிடும் இவர் பார்க்கதற்கு வந்து கனங்கரையில் கையில் வந்து அந்த சூலம் அந்த மாதிரியான ஆயுதங்களெல்லாம் ஏந்தி கொண்டு கேதுவே முப்புரி நூலாக அணிந்துட்டு மழு பாசம் சூலம் தண்டம் இதெல்லாம் ஏற்று ஏற்றுண்டு பார்ப்பவரையே மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உண்மையாக வழிபடுவருக்கு சாந்தமாகவே தோற்றம் அளிப்பாராம் இப்போ மேலே வந்து படம் உஜ்ஜயனில் இருக்கிற மிகவும் ஃபேமஸான காலபைரவர் கோவில் நீங்கள் எப்போ போனாலும் நூற்றுக்கணக்கான மக்கள் கியூரில் நிற்க வேண்டியிருக்கு இங்கே என்ன விசேஷன்னா மதுபானத்தை வந்து இவருக்கு நைவேத்தியமாக அங்கே எல்லோரும் வாங்கி தராங்க அதை தவிர அந்த கோவிலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு திருமங்கை அங்கே நின்று அவளுக்கு எல்லோரும் நிறையா பணம் கொடுக்குறா அவள் வந்து அவர்களுடைய முதுகில் தட்டி அவர்களுக்கு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறான் அந்த திருநங்கைகளுக்கு அங்கே அவ்வளோ வந்து மரியாதை அந்த கோவிலாலேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருநங்கை அங்கே நின்றுட்டு அந்த இடத்துல வாசலில் இது பண்ணுறான் அந்த இந்த அந்த கோவிலுடைய பிரதி மாதிரியே குஜராத்தில் புஜ்ஜுக்கு போகிற அந்த ஹைவே பக்கத்தில் ஒரு காலபைரவர் கோவில் வந்து கட்டியிருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ மேலே பார்க்குறீங்க இந்த கோவில் வந்து குஜராத்தில் இந்த உஜ்ஜயனில் இருக்கிற அந்த கோவிலுடைய இருந்த கோவிலுடைய அந்த ரெப்ளிகா இது அந்த உஜ்ஜையில் இருக்கிற கோவில் ரொம்ப சிதம்படைஞ்சிருந்தது தான் அதை வந்து மராட்டிய மன்னர் சிவாஜி தான் அது வந்து மீண்டும் நல்லா புனரமைச்சு கட்டினாராம் இப்போ நாங்கள் போன போது நிறைய கூட்டம் வருது அந்த இது பைரவர் கோவில் ஏன்னா நாங்கள் போன அன்றைக்கி ஒரு அஷ்டமி இந்த கோவிலில் என்னென்னா வெளியில் இந்த லங்கூர் அப்படிங்கிற நீளமான வால் ச சாம்பல் நிற குரங்குகளுக்கு அங்கே வரவர்கள்லாம் அன்னம் வந்து தராங்க அழிக்கிறாங்க அங்கே வந்து அந்த விஜயன் கோவிலில் என்னன்னாக்கா அந்த திருநங்கைகளுக்கு அவர்கள் வந்து நிறையா பணம் கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லோரும் நின்று க்யூவில் நின்று வந்து வாங்கிக்கிறாங்க இந்த காலபயிரில் அவரை பற்றி ஒரு மிகவும் சுவையான கதை ஒன்று இருக்குது அது என்னன்னாக்கா ஒரு தாருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் இருந்தானான் அவன் சிவனை வேண்டி தவம் பண்ணி அவன் தன் பலத்தில் மிகவும் மகந்தை கொண்டு ஒரு பெண்ணை தவிர மீதி யாராலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட கேட்டு வரன் வாங்கினானோம் சிவன் ஆசு தோஷி இல்லையா அதெல்லாம் சரியாக அப்படி ஆகட்டும்னு வரன் தந்தார் ஒரு பெண் என்னத்தை நம்மளை கொல்ல போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை தவிர மீது யாராலும் எனக்கு சாகு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வரன் வந்து கேட்டு வாங்கினானோம் அவரோட அட்டகாசம் தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் சிவன்கிட்ட போய் சிவன் பார்வதி கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணாளோ அந்த சமயத்தில் பார்வதி சிவன் வந்து ஆறகால விஷத்தை அந்த பார்க்கடல் கடையும் போது குடித்தார் இல்லையா அவருடைய கண்டத்துலேயே நின்றுதே அது தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர் வந்தது அந்த விஷத்துலேருந்து ஒரு கரை படிந்த ஒரு சுடர் அதை வந்து உண்டாக்கினாலாம் அந்த கழுத்துலேருந்து விஷத்தை எடுத்து அந்த விஷத்துலேருந்து ஒரு நல்லா ஜோதியாக எரியாமல் கரை படிந்த ஒரு சுடரை வந்து ஏற்படுத்தினாலாம் அது வந்து ஒரு பெண்ணாக வந்து மாறியதான் இந்த காலம் அப்படின்னா விஷம் அதனால் அந்த விஷத்திலிருந்து பிறந்ததால் அந்த பெண்ணுக்கு பேர் காளி அப்படின்னு வச்சாலாம் பார்வதி அந்த பா இந்த காளியானவள் தன்னுடைய கனலுக்கும் பார்வைய கோபத்தோடு அந்த தாருக்காரனை நோக்கி பார்த்தோன்னே அவன் அப்படியே அந்த அனல் தாங்க முடியாமல் சுட்டெரிக்கப்பட்டானா அதனால் அவன் கொல்லப்பட்டான் அந்த கனலை என்ன பண்ணாலாம் அந்த காளி ஒரு குழந்தையாக ஆக்கி தன்னுடைய மார்பகத்திலிருந்து அதற்கு பாலை ஊட்டினாலாம் அந்த காளியையும் அந்த குழந்தையையும் சிவன் தனக்குள்ளே ஐக்கியப்படுத்தி கொண்டாராம் ஐக்கியப்படுத்தி கொண்டு பிறகு அந்த காளி உருவாக்கின அந்த குழந்தை மாதிரியே எட்டு குழந்தைகள் அவர் வந்து உருவாக்கினாலாம் பார்வதி என்ன பண்ணாலாம் அந்த எட்டு குழந்தைகளுக்கு ஒன்றா சேர்த்து ஒரே குழந்தையாக்கிட்டாலாம் அதுதான் பைரவர் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் அந்த அஷ்டபைரவர் கோவில் வந்து சீர்காழியில் இருக்குது அது ரொம்பவே வாங்க போய் அந்த அஷ்டபைரவருக்கும் எல்லாம் அர்ச்சனை அபிஷேகம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அது பண்ணினாலே நம்மளுக்கு மனசில் இருக்கிற பயமெல்லாம் போய் வாழ்க்கையில் வந்து வடம் நிறையா பெருகும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை அந்த காளி அந்த சிவன் அந்த ச வந்து பார்வதி அவ எல்லாரோட சக்தியுடனும் விஷத்தை உள்ளடக்கிய அந்த குழந்தை தான் இப்போ நம்ம வந்து காலம் அப்படின்னா விஷம் இப்போ நம்ம கால பைரவர் ஆக்கிட்டோம் அதை அந்த எட்டு குழந்தைகளையும் ஒன்றாக்கி ஒன்னாக்கினா இல்லையா அதுதான் பைரவர் இந்த பைரவருக்கு விசேஷம் என்னன்னா நாய் தான் வாகனம் அதாவது சாஸ்கிரில் ஸ்வானம் அப்படின்னு பேர் நாய்க்கு ஸ்வ அப்படின்னாக்கா என்னன்னாக்கா நாளை அப்படின்னு அர்த்தம் சாஸ்கிருத்தில ந அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம் அதாவது இவருக்கு இன்றும் இல்லை நாளையும் இல்லை இப்பொழுது அது இந்த கணத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அதான் கால காலத்துக்கும் அழியவே மாட்டாரவர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த காலம்ங்கிறது எல்லாத்தையுமே அழிக்கும் இதை நம்ம இதில் பகவத்கீதாவில் கூட படிச்சுருக்கோம் சொல்கிறார் இல்லையா மகாவிஷ்ணு நானே தான் அந்த காலச்சக்கரம் காலங்கிறது எல்லாத்தையுமே அழித்து விடும் அப்படின்னு இந்த கால பைரவர் அப்படிங்கிறவர் வந்து நேற்று நாளே அதெல்லாம் கிடையாமல் இன்று இப்போது இது இருக்கிற இதுதான் அதனால என்றைக்குமே உள்ளவர் ஆனால் நம்முடைய துன்பத்தை எல்லாம் அவர் வந்து போக்குபவர் அவர் கண்ணங்கரையில் நே கடாத உடம்புல ஒன்றும் துணி எல்லாம் இல்லாமல் மூன்று கண்களுடன் கபாலத்தையே மாலையாக போட்டுட்டு கையில் வந்து நான் சொன்னேன் இல்லையா மழு பாசம் சூளம் தண்டம் அதெல்லாம் ஏந்து பார்க்குறவர்களை அப்படியே அச்சப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அது உண்மையாக நம்புவவர்களுக்கு மேலே இருக்கிற மாதிரி சாந்தமான உருவம் இந்த உருவம் வந்து வீட்டில் வச்சு கூட வழிபடுவதற்கு வந்து உகந்தது அப்படிங்கிறார் இது காசியில் இருக்கிற பைரவர் ஏன் ரொம்ப விசேஷம் அப்படின்னா காசி வந்து ஏதாவது நம்ம ஹோல் கண்ட்ரி வந்து ஒரு உடல் அப்படின்னா காசி வந்து அதில் இருக்கிற ஆக்யா சக்கரமாக அதாவது ரெண்டு புருவங்களுக்கும் இருக்க நடுவில் இருக்குது இல்லையா ஆக்யா சக்கரம் அந்த ஆக்யா சக்கரத்தோட பொசிஷன் வந்து காசிக்கான் இந்த தந்திர சாஸ்திரத்துப்படி இவர் வந்து அந்த காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே அப்படின்னு பாடுறாருல்லையா ஆதிசங்கரர் இந்த காசிய நகரத்தினுடைய தலைவர் அவர் தான் இவர் வந்து கால பைரவர் இன்னொருத்தர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து அஷ்டலட்சுமிகளும் இந்த பைரவாஷ்டமி அன்னைக்கு வழிபடுறாளாம் அதனால் அவரை நம்ம வந்து வழிபட்டோம்னாக்க நம்மளுக்கு எல்லா விதமான வளங்களும் செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் இந்த நாளில் கிடைக்கும் என்னெல்லாம் பண்ணி இவரை நம்ம வந்து வழிபடலாம் வீட்டில் வழிபடுறதாக இருந்தால் வடை பண்ணி அப்பம் அதுக்கப்புறம் எள்ளுருண்டை அதை அதெல்லாம் பண்ணலாம் நெய் தீபம் ஏற்றலாம் தேங்காயை உடைச்சி அந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை ஃபுல்லாக ருப்பி அதில் ஏற்றலாம் அல்லது வந்து கோவிலில் போய் பண்ணோன்னா சந்தனக்காப்பு வடமாலை அதெல்லாம் அதுக்கெல்லாம் நம்ம காசு அதுக்கெல்லாம் பணம் கட்டி அங்கே பண்ணலாம் ஓம் கால காலாய வித்மகே காலா கீதாய தீமை தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் அப்படிங்கிற பைரவ காயத்ரியை சொல்லி நம்ம வேண்டினோனாக்க நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான பயங்களும் போயிட்டு ந நல்ல நலன்கள் விளையும் ஒரு காலத்தில் இதெல்லாம் இந்த பைரவர் வழிபாட்டை பற்றி அபிதான சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் கூட வந்து குறிப்பிட்டிருக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான உருவத்தை கொண்டு இருக்கும் இவரை பார்த்தாக்க மனசில் இருக்கிற பயம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை நம்ம வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு போனால் கூட அங்கே கூட வைஷ்ணோ தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைரவர் சன்னதிக்கு நம்ம வந்து போவோம் எது நம்ம நடந்து போகலாம் அப்படின்னா குதிரை மேலே ஏறி அந்த வந்து பைரவரையும் பார்த்துட்டு தான் வரணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சம்பிரதாயம் நம்ம வைஷ்ணோ தேவி போய்ட்டு நேரம் அங்கேயிருந்து கீழே வந்து வரமாட்டோம் பக்கத்தில் இருக்கிற பை கீழே இறங்கி கொஞ்சம் தூரத்தில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாக்க அந்த பைரவர் கோவில் இருக்குது அங்கே போவோம் ரொம்ப பிரசித்தமான பைரவர் கோவில் எங்கெல்லாம் இருக்குதுனாக்கா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தகட்டூர் அப்படிங்கிற இடத்துல ரொம்பவும் பவர்ஃபுல் ஒரு யந்திரம் முன்னால் பதிக்கப்பட்ட ஒரு பைரவர் சன்னதி இருக்குது அங்கே ரொம்ப விசேஷமாக இந்த பைரவாஷ்டமி வந்து கொண்டாடுவார்கள் அது எப்படி போகணுன்னா தஞ்சாவூர்லேயும் திருத்திரப்பூண்டி போகிற வழியில் வேதாரண்யத்துக்கு போகும் இல்லையா அந்த வேதாரண்யம் போகிற வழியில் வாயுமேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் வரும் அங்கேருந்து ஒரு ரோடு பிரியும் அது ரெண்டு கிலோமீட்டர் போனாக்க இந்த தகட்டூர் இந்த இந்த கோவிலுக்கு போகலாம் அப்புறம் சீர்காழியில் அஷ்டபைரவர் கேரளாவில் பார்த்தோன்னா வைக்கத்து மகாதேவர் கோவிலில் மகாதேவாஷ்டமி அப்படிங்கிறத இன்னி கொண்டாடுவாள் அதுக்கு அன்னதானம் பண்ணினா அவ்வளோ புண்ணியமாக அதுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாலேயே நம்ம புக் பண்ணி வைக்கணுமா லேஸில் அதுக்கு வந்து கிடைக்காதான் அன்றைக்கி அன்னதானம் பண்ணினா அந்த கோவிலில் அது ரொம்பவே விசேஷமான தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பைரவர் கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இது வந்து காவல் தெய்வமாக இருக்குது உஜ்ஜயனில் வந்து அதாவது மத்திய பிரதேசில் ஷிப்ரா அப்படிங்கிற ஆற்று பக்கத்தில் இருக்கிற அந்த வந்து பைரவர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் காஷியில் இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி அவரை வழிபடலாம் பன்னெண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவருக்குள்ளேயே அடக்கமாம் அதனால் அவர் ஒத்தரை வழிபட்டாலே நம்ம எல்லா விதமான கிரகங்களையும் நம்ம பூஜை பண்ணினதாக அர்த்தம் அதை தவிர உயர்வான வந்து வாழ்வை பெற நம்ம எதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னாக்கா வில்வத்தாலை இல்லை செவ்வரளி பூவால் அதெல்லாம் ரொம்ப விசேஷம் செவ்வரளி பூவால் அவருக்கு அர்ச்சனை பண்ணினா ரொம்பவே நல்லது நடக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நம்ம விபூதி அபிஷேகம் பண்ணி வழிபாட்டோன்னா எல்லா விதமான வளங்களையும் வாழில் பெறலாம் தலை விதியையே மாற்றும் வளமையுடையவர் இந்த பைரவர் இதுக்கு நெய் தீபம் தேங்காய் தீபம் இதெல்லாம் தவிர நம்ம வந்து மிளகு தெரி தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே வந்து போடுறாங்க சில கோவில்களில் எல்லா விதமான எல்லா பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுமே நம்ம பைரவர் சன்னதியை பார்க்கலாம் நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் போனால் கூட அங்கேயும் சைடில் பைரவர் சன்னதி இருக்குது எல்லா அந்த திருக்கடையூர் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் சிவன் கோவில் பிரசித்தமோ அங்கெல்லாம் பைரவருக்குன்னு ஒரு சன்னதி இருக்குது அவர் வந்து அந்த எ எலும்பையே வந்து மாலையா அதாவது கபாலத்தையே மாலையாக போட்டுருக்கார் கையில் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்குறது எதுக்குன்னா மனசில் உள்ள பயத்தையும் நம்மளுடைய வாழ்வியல் இருக்கிற நோய்களையும் துன்பத்தையும் போக்குவதற்கு எதுக்காக நாயை இருக்கா நாய் வந்து அவருக்கு இது வாகனமாக இருக்குன்னா நாய் வந்து வேதத்தினுடைய வடிவமாக கருதப்படுகிறதா இந்த அதனால தான் அந்த வேதமே வந்து வடிவமாக இருக்கிற அவர் வேதத்தினுடைய வடிவமாக இருக்கிற நாயை தன்னுடைய வாகனமாக வச்சுருக்கார் அவர் மேலெல்லாம் உடம்புலலாம் எல்லா இடத்துலையும் வந்து பாம்புகள் வந்து நிலைஞ்சிட்டுருக்கோம் இந்த அசித்தாங்க பைரவர் அப்படிங்கிறதுக்கு அன்னபக்ஷி வந்து வாகனம் அதான் சொன்னேன் இல்லையா அஷ்டபைரவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒரு பைரவருக்கு ஒரு ஒரு வாகனம் சீர்காழியில் தான் அந்த அஷ்டபைரவர் கோவில் வந்து அந்த சந்நிதி ரொம்ப வந்து விசேஷம் அதை தவிர காசியில் இருக்கிற அந்த கால பைரவர் ரொம்பவே விசேஷம் நம்ம இன்றைக்கி அந்த பைரவரை மனதார வேண்டுவோம் ராகு கேதுவே முப்பரி நூலாக அணிந்திருக்கும் அந்த பைரவ மூர்த்தி நமது பிணிகளை போக்கி பயத்தை போக்கி நமக்கு வாழ்வில் எல்லா விதமான வளங்களையும் தருவார் என்பது திண்ணம் இந்த படத்தை நமக்காக வரைந்து அனுப்பிய ஓவியர் திரு ராமையா அவர்களுக்கு அந்த நன்றி ஹிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காலபைரவாஷ்டகம் கொடுக்க கொடுக்கப்பட்டுள்ளது அதையும் நீங்கள் இந்நாளில் கேட்டு அவரை மனதார நினைத்து பக்தியுடன் பூஜை செய்தார் எல்லா வளங்களையும் வாரி வழங்குவார் என்பது நிச்சயம்